हाई फ्रेंड्स वेलकम टू तमिल सिनिमा सर्कल पारिस जयराज मूवियो अप्डेट नम्बर पाक पो डायरेक्टर जॉनसन इत पड़ डेरेक्ट पड़ा संदानम पल पे पड़े आक्ट पड़ा पड़ोट आलबम जनवरी इवती रिलीस आगपोद पारिस जयराज मूवी फिब्रवरी पन्टी रिलीस आगे नया वाई फ्रेंड्स சிவகார்த்திகேயன் நடிப்புல டாக்டர் மட்டும் ஐலாண்ட் திரைப்படங்கள் 100% படப்பிடிப்பு முடிஞ்சு ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் மூவி சம்மருக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஐலாண்ட் மூவி டிசம்பர் மந்த் ரிலீஸ் ஆகலாம்னு நாம எல்லாம் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிலையில சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 19வது மூவியோட அப்டேட் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிவகார்த்திகேயன் மற்றும் லைகா ப்ரொடக்ஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் மேபி ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லனா புதுமுக டைரக்டர்கள் டைரக்ட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு அவார்டு இல்ல 6 அவார்டுகளுக்கு சூர்யா போட்டு படம் நாமினேஷன் ஆயிருக்கு. பெஸ்ட் ஆக்டர்ங்கற கேட்டகரியில சூர்யா மற்றும் அபர்ணா பாலமுரளி நாமினேஷன் ஆயிருக்காங்க. பெஸ்ட் டைரக்டர்ங்கற கேட்டகரியில சுதா கோங்கர் அவர்கள் நாமினேஷன் ஆயிருக்காங்க. பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்ங்கற கேட்டகரியில ஜிவி பிரகாஷ் அவர்கள் நாமினேஷன் ஆயிருக்காங்க. அதுல்லாம இந்த படம் நிறைய விதமான அவார்டுகளுக்கு நாமினேஷன் ஆச்சு. இப்போ ஒரு மிகப்பெரிய அவார்டான ஆஸ்கர் அவார்டுக்கும் இந்த படம் நாமினேஷன் ஆயிருக்கு. நிறைய தமிழ் படங்கள் ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேஷன் ஆயிருந்தாலும் எந்த படங்களுக்கும் ஆஸ்கர் அவார்டு கிடைச்சது இல்ல. இப்போ இந்த சூர்யா போட்டு படம் நாமினேஷன் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு அவார்டு கிடைச்சதுன்னா தமிழ் படத்திலே முதல் ஆஸ்கர் அவார்டு வாங்கின படமா இந்த படம் இருக்குன்னு நாம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூர்யா போட்டு படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கடைசியா நம்ம தலபதி 65 பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். தலபதி 65 படத்தை டைரக்டர் நெல்சன் அவர்கள் டைரக்ட் பண்றாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் மற்றும் வில்லனை பத்தின ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனே எல்லா இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குதான் சொல்லணும். சோ இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் மேபி மார்ச் இல்ல ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தலபதி 65 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு தலபதி 65 டீம் பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அன்அஃபிஷியல் நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாஸ்டர் ரிலீஸ் ஆன மாதிரி அடுத்த பொங்கலுக்கு தளபதி 65 ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம பார்த்த நியூஸ்ல உங்களுக்கு எந்த சினிமா நியூஸ் ரொம்ப பிடிச்சிருச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் சினிமா சர்க்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.